वैष्णव जन तो देन गई दे पीड़ा पराई जाने रे पर दुखे उपकार करे तो ए मन या भीमा அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப காலதாமதமாயிடுச்சு, அதுக்கு காரணம் நம்மளுடைய டெக்னாலஜி. நான் ரிகர்சல்லாம் பார்க்கும்போது கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு, ஆனால் திடீர்னு ஆரம்பிக்கிற நேரத்தில் ஏதோ தடங்கை வந்துருச்சு. அதனால் மன்னிக்கணும், என்னால் உடனடியாக அந்த டைமுக்குள்ளே ஆரம்பிக்க முடியலை. இப்போ இன்றைக்கி உண்மையிலேயே நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எப்போதும் புதன்கிழமை மீட்டிங்கிறது வந்து நமக்குள்ளே தெரியும், நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கிறோம். நம்ம வளர்ந்ததுக்கு ஒரு காரணம் இந்த புதன் வட்டம்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தரால் படிக்க முடியாத பல விஷயங்களை பலர் படித்து நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். அதனால் இந்த புதன் வட்டம்ன்றது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வளர்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. ஆன்லைனில் போகிறது அப்படின்ற முடிவுக்கு வந்தோம். முடிவுக்கு வந்துட்டு ஆன்லைனில் நம்ம தொடர்ந்து போனோம். அநேகமாக அந்த ஆன்லைனை நான் தான் முடிச்சு வைக்கிறேன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரத்திலேருந்து சரவணன் வந்து நம்ம நேரடியாகவே சந்திக்கலாமே அப்படின்னு சொன்னார். அதனால் அடுத்த வாரத்திலேருந்து புதன்கிழமை மீட்டிங் நம்ம காந்தி ஸ்டடி சென்டர்லேயே நடக்க போகுது. ஆனால் அதே சமயத்தில் அதிலிருந்தே வந்து ஃபேஸ்புக்லேயும் ரிலே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கான ஏற்பாடுகளையும் அவங்க டாக்டர் பிரேமா, சரவணன், மோகன் எல்லோரும் செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட், நம்ம இன்றைக்கி புத்தகத்துக்குள்ளே போவோம். புத்தகம் ரொம்ப அற்புதமான ஒரு நூல். இப்போ ரீசண்டாக வெளியிட்ட ஒரு புத்தகம் அது. அது வந்து காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, ரெஸ்ட்லெஸ் ஆஸ் மெர்குரி அப்படின்றது தான் இந்த புத்தகத்தோடய தலைப்பு. கோபால் கிருஷ்ண காந்தி எடிட் பண்ணியிருக்கிறார், அவர் எழுதலை. இப்போ அதை பற்றி ஒரு பேசிக்கை சொல்லணும். சரவணன்ட்ட நான் வந்து இதை பற்றி சொன்னோன்னா அவர் புதன் வட்டத்தில் போடும்போதே அநேகமாக என்னோடய பாதி ரிவ்யூவை அவர் போட்டு முடிச்சிட்டாரு. நான் சொல்ல வேணும்னு நினச்சது எல்லாத்தையும் அவர் அதில் சொல்லிட்டார். ரொம்ப சந்தோஷந்தான். இப்போ எனக்கு என்ன ஒரு சேலஞ்சுன்னா அதையும் மீறி நான் சொல்லணும். இப்போ உதாரணமாக வந்து அந்த தலைப்பில் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆஸ் மெர்குரி அப்படின்னு இருக்கு. அது வந்து மெர்குரி எப்படி ஒரு ட்ராப் மெர்குரியை நீங்கள் தரையில் அல்லது ஒரு டேபிளில் விட்டிங்களா, சில்வர் பாத்திரத்தில் வச்சிங்களா, அது உருண்டுக்கிட்டே இருக்கும், அது ஒரு இடத்துல நிற்காது. அதனால் அந்த ஆக்டிவாக இருக்கார் அப்படின்றதுக்காக அந்த சொல் பிரயோகம் நடந்திருக்கு. ஆனால் இப்போ டாக்டர் ஞானம் மாதிரியான நண்பர்கள் அவங்கெல்லாம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, ரெஸ்ட்லெஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ரெஸ்ட்லெஸ்ன்னும் போது அதில் ஒரு நெகட்டிவ் கனோட்டேஷன் இருக்குது, ஒரு படபடப்பு இருக்குது. அதனால் அப்படி சொல்லக்கூடாதுன்றவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் தலைப்பு அதுதான். எப்படி வந்து அவருடைய வாழ்க்கையில் கடைசி மணித்துளி வரைக்கும் ஆக்டிவாக இருந்தார் அப்படின்றத குறிக்கிறதுக்காக அவருடைய தங்கை அவரை சொல்கிறாங்க. தங்கை தான் அவரை சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்தவங்க. அவர் சின்ன பிள்ளையிலேருந்து அவர் துரு துரு துருன்னு இருப்பார் அப்படின்றதுனால அந்த பேரை வச்சு அவர் சொன்னாங்களாம். கோபால் காந்தி அதையே அவர் எடுத்துக்கிட்டார், அது தலைப்பாகவே எடுத்துக்கிட்டார். இப்போ அந்த புத்தகம் என்ன, அண்ட் ஆட்டோபயோக்ராஃபி அப்படின்னு காந்தி எழுதியிருக்கிறாரு. மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், தமிழில் சத்திய சோதனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த சத்திய சோதனையை காந்தி எழுதினார். எந்த காலகட்டத்தில் எழுதினார், 1925 அவர் ஆரம்பிக்கிறார் முதல் முதல்ல. அதை தொடர்ந்து எழுதிட்டு இருக்கும்போதே ஒரு கட்டத்தில் டபால்னு அதை நிப்பாட்டி இனிமேல் என்னுடைய வாழ்க்கை வந்து திறந்த புத்தகம் அப்படின்னு சொல்லியிருக்காருல. அதனால் கோபால் காந்தி என்ன சொல்கிறாரு, அவர் வந்து அந்த கட்டத்தில் அவர் எடுத்து எழுதும்போது ரொம்ப வேகமாக சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருந்தது அவருக்கு. அதனால் நிறைய விஷயங்களை விட்டுட்டு அவர் போயிட்டார்.
அதனால் இப்போ வந்து அதெல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம வந்து படிக்கும்போது அந்த கேப் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படின்றதுனால நான் வந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இப்போ வந்து அந்த ஆட்டோபயோகிராஃபிக்கு போகிறதுக்கு முன்னாடி கோபால் காந்தியை பற்றி சொல்லணும்ல. கோபால் கிருஷ்ண காந்தி, காந்தி கூட விளையாண்டவர், விளையாண்ட குழந்தை. காந்தி அவரை கோபு அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். கோபு அப்படின்றது எவ்வளவு அருமையான ஒரு பேர். தேவதாஸ் காந்தி வந்தாலும் தேவதாஸ் காந்திக்கிட்ட என்ன கோபுவை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவர் கூட ரொம்ப பாசமாக பழகின ஒரு பேருங்கள்ல கோபு ஒரு முக்கியமான நபர், கோபால் கிருஷ்ண காந்தி. இந்த கோபால் கிருஷ்ண காந்திஜியை நான் ஒரு தடவை நேரடியாக சந்தித்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கூட்டத்தில் கேட்டேன் நான், நீங்கள் வந்து ராஜாஜிக்கும் பேரன் காந்திக்கும் பேரன், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன் நான். அப்போ அவர் சொன்னார், ரொம்ப ரொம்ப டிப்ளமேட்டிக்காக கேர்ஃபுல்லான ஒரு பதில் சொன்னார், மோர் ஆஃப் ராஜாஜி தென் காந்தி அப்படின்னு சொன்னார். அதனால் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னும் என்ன மனசில் அப்படியே இருக்கு, என்னுடைய ஒவ்வொரு மூச்சிலையும் காந்தி இருப்பார் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நான் வந்து காந்தின்றத பேரில் வச்சுருக்கிறது மாத்திரம் இல்லை, என்னோடய ஒவ்வொரு மூச்சிலையும் அந்த காந்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தடவை சொன்னார். அவருடைய எழுத்துக்களை படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த காந்தி எப்படி அவருக்குள்ளே இருக்காரு அப்படின்றது. இப்போ ஆட்டோபயோகிராஃபியை காந்தியடிகள் எழுதும்போது அந்த இந்த புத்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறது, நிகழ்ச்சிகளையும் அவருடைய அந்த நிகழ்ச்சியை சொல்லக்கூடிய பாங்கு, அந்த ரெண்டுமே வந்து ரயில்வே ட்ராக்ல தண்டவாளம் போகும்ல, அந்த தண்டவாளம் மாதிரி அப்படி இணைஞ்சு அப்படியே போய்கிட்டே இருக்கான். அந்த நிகழ்ச்சியையும் அவர் சொல்லக்கூடிய விதமும், கோபால் காந்தி வந்து ஒரு பெரிய இங்கிலீஷ் பண்டித் தான், அவருடைய இங்கிலீஷ்க்காகவே அவரோட புத்தகங்களை எல்லாத்தையும் படிக்கலாம், அவருடைய கட்டுரைகள் எல்லாத்தையும் படிக்கலாம். அவர் சொல்லிட்டு போகிறாரு, அந்த தண்டவாளம் மாதிரி அப்படியே ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு, ட்ரெயின் போய்கிட்டே இருக்குது, யாராச்சும் திடீர்னு செயினை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும், அது தடக்குன்னு போய் நின்றுவோம் அந்த இடத்துல போய் ட்ரெயின். அதே மாதிரி தான் காந்தியோட ஆட்டோபயோகிராஃபி 1920 தடக்குன்னு போய் நின்றுச்சு அப்படின்னு சொல்கிறார். அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து இதை எடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் அந்த புத்தகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு புத்தகம் அதே மாதிரியே திருதீப் சூரத்ன்றவர் ஒருத்தர் எழுதினார். இந்த புத்தகம் தான் அது, காந்தி ஹெரிட்டேஜ் போர்ட்டல் ஆரம்பிக்கும் போது அதோடைய இயக்குனராக இருந்தார். இவர் அந்த ஆட்டோபயோகிராஃபியை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், ஆட்டோபயோகிராஃபி பற்றி நிறைய வர விமர்சனங்கள் இருந்தது. அதில் குறிப்பாக வந்து பிக்கு பாரிக், அவரும் குஜராத்தி தான், அவர் வந்து குஜராத்தி டிரான்ஸ்லேஷன், குஜராத்தியிலேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நிறைய விஷயங்களை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால் அதை வந்து நம்ம நல்ல சரியான டிரான்ஸ்லேஷன் நம்ம எடுத்துக்கிற முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விமர்சன பார்வையோடு இந்த புத்தகத்தை பற்றி அவர் சொல்கிறார். ஆனால் அதையே கோபால் காந்தி சொல்லும் போது அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி நம்ம ஒதுக்கிற முடியாது, அந்த அந்த டிரான்ஸ்லேஷனை பண்ணினது அப்படின்றது வந்து மகாதேவ் தேசாய், அவரும் சொந்த மொழி அவருக்கு வந்து இதுதான் குஜராத்தி, காந்தி கூடயே இருந்ததுனால காந்தியோட சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்றது கூட அவருக்கு அத்துப்படி. மகாதேவ் தேசாய் ஒரு காந்தியடிகள் ஒரு விஷயத்தை டிக்டேட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அந்த டிக்டேஷன் எப்படி போகுன்றதே அவருக்கு தெரியுமா, அப்படியே எழுதிக்கிட்டே போய்கிட்டே இருப்பார். அந்த அளவுக்கு காந்தியடிகளோட ஒன்றிய ஒரு மனிதர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு, இங்கிலீஷும் அவருக்கு நல்ல கமாண்ட், அதனால் அதில் தவறுகள் கண்டுபிடிக்கக்கூடாது. ரெண்டாவது, அந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனையே காந்தியும் செக் பண்ணார், மீராபென்னு செக் பண்ணுறார், அதனால் இங்கிலீஷ்லேயும் அல்லது குஜராத்திலையும் அவ்வளவு பெரிய தவறுகள் விடுதல் மாதிரி அது இருக்காது அப்படின்ட்டு அவர் அதுக்கு என்ன சொல்கிறாரு, அது குஜராத்தியும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் ஒரு பக்கத்தோட இரு நாணயங்களாக தான் நம்ம பார்க்கணும், அது ரெண்டும் ஒன்று தான், இங்கிலீஷில் காந்தி எழுதியிருந்தால் எப்படி எழுதியிருப்பாரோ அப்படி தான் மகாதேவ் தேசாய் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு, அதனால் அதில் தவறுகள் இல்லை அப்படின்றது கோபால் கிருஷ்ண காந்தியோட வாதம். அதையே நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணிடலாம். அப்போ இந்த திருதீப் சூரத் என்ன பண்ணுறாரு, அவர்
நல்ல ஒரு ஸ்காலர், காந்தியடிகளை நிறைய படித்தவர், குஜராத்தியில் லிட்ரேச்சரில் நல்ல ஒரு கிரிப்பு, இங்கிலீஷ்லேயும் நல்ல ஒரு கிரிப்பு. அதனால் அவர் வந்து இந்த ஆட்டோபயோகிராஃபியை அனோட்டேட்டட் பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபின்னு சொல்லிட்டு அதை இன்னும் கொஞ்சம் விவரிக்கிறார். விவரித்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அதுதான் இந்த புத்தகம். எவ்வளோ தடிமனாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அவரோட ஆட்டோபயோகிராஃபி. அதில் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த புத்தகத்துக்குள்ளே போகிறது ஈஸியாக இருக்கும். இந்த இருக்கு, இதில் வந்து இந்த பக்கம் ஒரு காலம் இருக்குது, அப்புறம் கீழே வந்து ஃபுட் நோட் இருக்குது, ரெண்டு இருக்குது. இந்த காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த ஒரிஜினல் குஜராத்தி எடிஷனில் என்ன இருந்தது, இங்கிலீஷில் என்ன இருக்குது, அதை எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு சஜஷனை அவர் வைக்கிறார். ஒரிஜினல் அப்படியே இருக்கு, சஜஷன் அந்த சைடில் கொடுத்துருக்குறார், வேறென்றவங்க அதையும் படிச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆஸ் த லாஸ்ட் அண்ட் ஒன்லி ரிசார்ட் ஹீ ஹேட் ரெக்கமெண்டட் எ சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் அப்படின்னு மகாதேவ் தேசாய் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். இவரோட சஜஷன், திருதீப் சூரத்தோட சஜஷன் என்ன அப்படின்னு சொன்னால், அட் லாஸ்ட் த இங்கிலீஷ் டாக்டர் ரெக்கமெண்டட் எ சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் ஆஸ் த ஒன்லி ரெமெடி அப்படின்னு போட்டிருக்காரு. அதனால இவர் திருதீப் சூரத்தும் சொல்லியிருக்காரு, நான் எந்த விதத்திலையும் மகாதேவ் தேசாயோட அந்த டிரான்ஸ்லேஷனை குறைச்சி மதிப்பிட்டு நான் சொல்லலை, வருங்கால ரீடர்ஸு இது மாதிரி ஒரு ஆல்டர்னேட் இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கிறணுன்றதுக்காக நான் இதை செஞ்சுருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கீழே வந்து ஃபுட் நோட் கொடுத்துருக்கிறார், காந்தியடிகள் போகிற போக்கில் ஒரு பேர் எழுதியிருப்பார், அந்த பேர் யாருன்றது நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியாது. அதனால திருதீப் சூரத் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த பேர் அது யார், காந்திக்கும் அவருக்கு என்ன உறவு அப்படின்றதையோ அல்லது ஒரு நிகழ்ச்சியை பற்றிய குறிப்புகளோ எல்லாத்தையுமே அந்த ஃபுட் நோட்டில் கொடுத்துருக்காங்க. அனோட்டேட்டட் பயோகிராஃபியை படிக்கிறதுக்கு நிறைய பொறுமை வேணும், ஆனால் காந்தியடிகளுடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னால் இந்த அனோட்டேட்டட் பயோகிராஃபியை படிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமானது. ஆனால் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணுறது இன்னொரு புஸ்தகம், அதில் இதே ஆட்டோபயோகிராஃபி தான். இந்த ஆட்டோபயோகிராஃபி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நம்ம கோபால் காந்தி என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, எந்த இடத்துலையெல்லாம் காந்தியடிகள் விட்டுட்டு வேகமாக போயிட்டாரோ அந்த கேப்பை பூராத்தையும் இவர் ஃபில்லப் பண்ணியிருக்கிறார். ஃபில்லப் பண்ணி அதை வந்து அவர் முடிக்கிறார். ஏன்னா காந்தியடிகள் முடிக்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, மை பென் இன்ஸ்டிங்டிவ்லி ரெஃப்யூசஸ் டு ப்ரொசீட் ஃபர்தர் அப்படின்னு சொல்கிறார். இன்ஸ்டிங்டிவ்லி ரெஃப்யூஸ், எழுத மறுக்குது அப்படின்றார். ஏன் அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து எல்லா இவர் எதை யாரை பற்றி எழுதணுமோ அந்த தலைவர்கள் எல்லாருமே வந்து அவர் கூட இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லும் போது இந்த தலைவர்களுக்குள்ளே ஏற்பட்ட அந்த பிரச்சனைகளை பற்றியும் அதை பற்றியும் முழுமையாக எழுதும் போது அது அவங்கள பாதிக்கலாம், அவங்களுடைய இமேஜை பாதிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அதனால அதை வந்து அவர் நிறுத்திடுறார். இந்த புத்தகத்தில் அந்த 1920 வரைக்கும் கூட போகலை இவர். கோபால் காந்தி சவுத் ஆப்பிரிக்கன் பீரியோட நிப்பாட்டார், 1914 இந்த புஸ்தகம் முடிஞ்சிருக்கு. அப்படின்னா ஒருவேளை அவரே இன்னொரு புத்தகம் எழுதலாம், ரெண்டாவது வால்யூம் வரலாம், வரணும்னு எதிர்பார்ப்போம். ஒரு அற்புதமான ஒரு நூலாக இருக்கும். இப்போ அடுத்த புத்தகம், இப்போ நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதுவும் அந்த புத்தகத்தில் இருக்கிறதா, புத்தகத்தில் இல்லாததை நான் சொல்லலை. காந்தியடிகள் வந்து ட்ரெயினில் போகிறாரு, அவரை வழி அனுப்புறதுக்காக HSL போலக் வந்து நிற்கிறார். அவர் ட்ரெயின் ஜேர்னியில் பொழுது போகாமல் இப்போ படிச்சுட்டு போகட்டுமே அப்படின்றதுக்காக ஒரு புத்தகத்தை அவருக்கு கொடுக்குறாரு. எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும், அன்டு திஸ் லாஸ்ட், ரஸ்கினோட புத்தகம் அன்டு திஸ் லாஸ்ட். அந்த புத்தகத்தை காந்தியடிகள் படித்து அதை கீழே வைக்க முடியாமல் ராத்திரி பூரா அதை படித்து முடித்து தூக்கம் இல்லாமல் போய் சேர்றார். அந்த புத்தகத்தை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற முடிவோடு போய் இறங்குறார். ஆட்டோபயோகிராஃபியில் அந்த புத்தகத்துக்கு அவர் டைட்டில் கொடுக்கும்போது த மேஜிக் ஸ்பெல் ஆஃப் அ புக் அப்படின்னு கொடுக்குறார். தன்னுடைய வாழ்க்கையவே மாற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகம் அந்த புத்தகம் அப்படின்னு சொல்கிறார். நேற்றைக்கு முந்தா நாள்
கோபால் காந்தி ஒரு பேப்பர் கட்டிங்ஸை அனுப்பியிருந்தார். அந்த கட்டிங்ஸில் தேவதாஸ் காந்தி எழுதின ஒரு கட்டுரை, பழைய கட்டுரை. அந்த கட்டுரையில் என்ன போட்டிருக்காருன்னா, இந்த புத்தகத்தை வந்து HSL போல கொடுத்தாரு காந்திக்கு. நாங்கள் வந்து காந்தி இறந்ததுக்கு பின்னாடி தேவதாஸ் காந்தி லண்டன் போகிறார். போகும்போது அங்கே HSL போலக்க சந்திக்கிறார். HSL போல காந்தியடிகள் உண்மையிலேயே படித்து தன்னுடைய வாழ்க்கையவே மாற்றின அந்த அன்டு திஸ் லாஸ்ட் ஒரிஜினல் புஸ்தகம் இருக்குல்ல, அந்த புஸ்தகத்தை தேவதாஸ் காந்தி கையில் கொடுத்துருக்காரு. தேவதாஸ் காந்தி அந்த புத்தகத்தை அப்படியே எடுத்து கொண்டு வந்து நேஷனல் காந்தி மியூசியத்தில் கொடுத்துட்டார். இந்த கட்டுரையில் அது இருக்கு. நான் மிரண்டே போயிட்டேன், என்ன செய்யறதுன்னு தெரியல. உடனடியாக அன்றைக்கி அடுத்த நாள் திங்கக்கிழமை லீவ் ஆயிடுச்சு, செவ்வாய்க்கிழமை நேற்று போய் உடனே அந்த இதெல்லாத்தையும் எடுத்து பிரித்து அதெல்லாம் பார்த்தா எங்களுடைய அந்த ரெக்கார்டில் எங்களோட டிஸ்பிளேயில் அந்த அன்டு திஸ் லாஸ்ட் புஸ்தகம் இருக்குது. அதில் HSL போல கூட சீல் இருக்குது. காந்தியடிகள் படித்து காந்தியடிகளே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றின புத்தகம்னு சொன்ன அந்த ஒரிஜினல் புத்தகத்தை நேற்று என் கையால் தொட்டு அதை பார்த்தப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த புத்தகத்தை நான் ரிவ்யூ பண்ணும்போது புத்தகத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியோட புத்தகத்தையே நான் தொடர ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. ரியலி நான் கொடுத்து வச்சவன் தான் நான் சொல்லுவேன். அதை உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கே, அது அதை விட பெருசு. அதனால இன்னைக்கு என்னோட புக் ரிவ்யூன்றதும் கிட்டத்தட்ட புக் ரிவ்யூவில் சொல்லிக்கிட்டு புக்கு புத்தகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை என்னுடைய அனுபவமாக நான் சொல்கிறேன்னு சொன்னேனே அது இதுதான். காந்தியடிகள் அந்த புத்தகத்துக்கு தலைப்பு வைக்கும்போது குஜராத்தி தலைப்பு வச்சிருக்கிறார். என்ன பதிச்சிருக்கிறாரு, சத்யன பிரயோகா ஆத்ம ஆத்ம கதா அப்படின்னு வச்சுருக்கிறார். ஆனால் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபர்ஸ்ட் எடிஷன் வரும்போது நேற்றைக்கு ஒரு முதல் நாள் ஒரு பழைய புத்தக கடைக்கு போயிருந்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அவர் கேட்டார், உங்ககிட்ட ஆட்டோபயோகிராஃபியோட ஃபஸ்ட் எடிஷன் இருக்கான்னு கேட்டார். காந்தியடிகள் வெளியிட்ட அந்த ஃபஸ்ட் எடிஷன் 1927 எடிஷன் இருக்கா அப்படின்னு. ஆ இருக்கே அப்படின்னு. இருக்கா, பத்திரமா வச்சுக்கோங்க சார், அது 100,000 ரூபாய் போகும் சார்னார். அந்த 100,000 ரூபாயை தான் இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன். இதுதான் அந்த ஃபஸ்ட் எடிஷன் புத்தகம், 1927 வெளியான அந்த புத்தகம். அந்த புத்தகத்துக்கு தலைப்பு வைக்கும்போது த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படின்னு வச்சிருக்கிறார். ஆனால் குஜராத்தி தலைப்பில் சத்யன பிரயோகா அப்படின்றது இருக்கு, ஆத்ம ஆத்ம கதான் இருக்கு. இந்த ரெண்டு போர்ஷனில் ஒரு போர்ஷன் மாத்திரம் வச்சுட்டு விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து 1940 திரும்ப ரீப்ரிண்ட் வரும்போது தான் அண்ட் ஆட்டோபயோகிராஃபி ஆர் த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படின்னு சேர்க்குறாங்க அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ காந்தியடிகளுடைய புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம், அதை நீங்கள் எப்போ வேணாலும் படிக்கலாம், படிங்க. 1896 காந்தியடிகள் இங்கே வர்றாரு. அது எல்லாத்துக்கும் தெரியும், முதல் விசிட்டுன்றது வந்து அங்கே அப்போ தான் வருது. அந்த முதல் விசிட்டுக்கு வர்றதுக்கு அவருக்கு நேட்டால் இந்தியன் காங்கிரஸ் தான் பணம் கொடுக்கும். அந்த பணம் கொடுத்ததை பற்றி அவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அவர் அந்த 1896 வந்தப்போ சென்னைக்கு வந்திருக்கிறாரு. சென்னையில் என்னென்ன புத்தகங்கள்லாம் வாங்கணும் அப்படின்ற கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். காந்தி தன்னோட கைப்படையிலேயே அந்த கணக்கை பூராத்தையும் எழுதியிருக்கிறாரு. இந்த புத்தகத்தில் அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். அதனால் நான் அந்த புத்தகத்தில் இருக்கிறத சொல்லி கணக்கு எழுதினாருன்னு சொல்கிறதை விட அந்த காந்தி எழுதின ஒரிஜினல் கணக்கு இருக்குல்ல, அவரோட கைப்பட எழுதின கணக்கு,
அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. நான் சொல்கிறத விட அதைத்தான் இதை கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இருக்கு. நேட்டால் இந்தியன் காங்கிரஸ் எவ்வளோ ரூபா பணம் கொடுத்தது, அந்த பணம் எப்படி அவருக்கு செலவழிச்சிருக்காரு அப்படின்ற கணக்கை அவருடைய கைப்பட எழுதியிருக்கிறார். சென்னைக்கு வந்திருந்தப்ப அவர் ஹிகின் பாதம்ஸ் போயிருக்கிறாரு. ஹிகின் பாதம்ஸில் போய் புத்தகங்கள்லாம் வாங்கியிருக்கிறாரு. அதில் தமிழ் புத்தகமும் ஒன்று, நம்மளோட மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஹிகின் பாதம்ஸில். அந்த ஹிகின் பாதம்ஸோட ஒரிஜினல் பில்லு தேதியோடு இருக்கு, 24 ஹிகின் பாதம்ஸ் புக் செல்லர்ஸ் சென்னை. இதுதான் அந்த ஒரிஜினல் பில்லு. எவ்வளவு நல்ல விஷயம் அந்த புத்தகத்தில் இருக்கிறது தான் நான் சொல்றேன். இப்ப தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நிகழ்வுன்றது லண்டன் போனது. ஆட்டோபயோகிராஃபியில் ஏதோ ஒரு காரணத்தினால சில விஷயங்களை அவர் வந்து சொல்லாமல் விட்டுருக்காரு. அது சொல்லாமல் விட்டதுனால அது வந்து அது வேணும்னு விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவருக்கு எது முக்கியம்னு பட்டதோ அதை மாத்திரம் அவர் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், காந்தியடிகள் வந்தது அவர் வந்து லண்டனுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது கோபால் காந்தியோட பேச்சை நேரடியாக நான் கேட்டேன். அப்போ சொன்ன விஷயம் ஆனால் அது அந்த புஸ்தகத்துலேயும் இருக்குது. அற்புதமான ஒரு நிகழ்வு. அப்போ பணம் பத்தலை, வீட்டில் பணம் பத்தலை அப்படின்னு சொன்ன உடனே நம்மளும் இப்போ என்ன செய்வோம், நம்ம வீடுகள்லையும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே விஷயம் தங்க நகையாக இருக்கும், அதை நம்ம அடகு வைப்போம். அடகு வச்சுட்டு அதை அதில் வர்ற பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஏதாச்சும் செய்வோம். கிட்டத்தட்ட காந்தி அதை தான் செஞ்சுருக்கிறார். அவரோட அண்ணன் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கிறாரு அங்கங்கே. அதுக்கப்புறம் கஸ்தூர்பாவோட நகைகளை எல்லாத்தையும் அடகு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு மொத்தம் 10,000 ரூபா தேவைப்பட்டிருக்கு. அப்போ அந்த நகையெல்லாம் அடகு வச்சு 5,000 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. அந்த கஸ்தூர்பா தங்க நகை கொடுத்து அடகு வச்சு அந்த பணத்தில் தான் காந்தியடிகள் லண்டனில் போய் படிக்கவே போயிருக்கிறார். இது ஆட்டோபயோகிராஃபியில் இல்லை, ஆனால் பின்னால் காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார் இது மாதிரி நடந்தது அப்படின்றத அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் அந்த விஷயத்தை எடுத்து இதில் போட்டிருக்காரு. அதனால் இந்த புத்தகத்தில் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த ஆட்டோபயோகிராஃபியில் விட்டு போன விஷயங்கள், காந்தியடிகள் பல்வேறு தருணங்களில் பலருக்கு எழுதின கடிதங்கள் மூலமாகவோ அல்லது பேசும்போதோ அவர் குறிப்பிட்டிருக்கார். அதை கலெக்டர் ஒர்க்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தியில் மற்ற புத்தகங்கள்லையெல்லாம் வெளிவந்திருக்கு. அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து இதோடு அப்படியே கரெக்டாக எடிட் பண்ணி கொண்டு வந்துட்டார். அதனால் இந்த புத்தகத்தை வந்து அவர் வந்து டெடிக்கேட் பண்ணும்போது யாருக்கு டெடிக்கேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், ஜோசப் ஜே டோக். ஏன் அப்படின்னு சொன்னால், அவர் தான் முதல் முதல்ல காந்தியுடைய பயோகிராஃபியை எழுதுகிறார். அப்போ எழுதும்போது அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நேரடியாக சொன்னது காந்தி தான். காந்தி தான் அந்த புத்தகத்தை பப்ளிஷ் ஆகுறதுக்கான முயற்சியும் எடுக்கிறார். அதனால் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே காந்தியடிகளே ப்ரூஃப் பார்த்து ஓகே பண்ணதுக்கு பின்னாடி தான் புத்தகம் ஆயிருக்கு. அதனால் அது ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு ரெக்கார்ட் அப்படின்றதுனால அந்த புத்தகம் ஜோசப் ஜே டோக். அதுக்கடுத்து அவர் கூடிய பணி செஞ்ச HSL போலக்கோட மனைவி மில்லி கிரக போல, காந்தி த மேன் அப்படின்ற புத்தகமும் காந்தியடிகள் பார்வையில் மேற்பார்வையில் வெளிவந்தது. அதனால் அந்த புத்தகத்தை எடுத்துக்கார். காந்தி கூடையே இருந்து வளர்ந்து வந்த இன்னொருத்தர் பிரபுதாஸ் ஜகன்லால் காந்தி. இந்த ஜகன்லால் காந்தி அவர் எழுதின புத்தகம். லண்டனை பற்றிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் பார்த்து அந்த ரிக்கார்டுகளை பூராத்தையும் படித்து ஆத்தன்டிக்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்டாக கொடுத்ததுன்றது ஜேம்ஸ் டி ஹண்ட், காந்தியின் லண்டன் அப்படின்ற ஒரு புத்தகம். அந்த ஜேம்ஸ் ஹண்டோட புத்தகம். அப்புறம் அவர் கூடையே இருந்து அவர் கூடையே போராடி அவருக்கு வேண்டிய எல்லா பணிவிடைகளையும் உதவிகளையும் செஞ்ச உதவியாளர் செயலாளர் பியாரிலால். அந்த பியாரிலால் எழுதின வால்யூம்ஸ்
அதுக்கப்புறம் இஎஸ் ரெட்டி இப்போ சமீபத்தில் தான் இறந்து போனார். கிட்டத்தட்ட 90 செஞ்சுரி போட வேண்டியவர் கொஞ்சம் முன்னாடி போயிட்டார். அற்புதமான மனிதர், உலகத்தில் இருக்கக்கூடிய காந்திய சிந்தனையாளர்கள் ஆய்வாளர்கள் எல்லாருக்கூடையும் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு வச்சிருக்கிற ஒரு ஆய்வாளர். அவர் வந்து கொஞ்சம் இறக்குறதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், எப்போ மெயில் அனுப்பினாலும் சரி உடனடியாக அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு பதில் போட்டுருவேன். நம்ம ஏதாச்சும் பதில் போட தாமதம் ஆயிடுச்சுன்னா உடனே அவர் கேட்பார், என்ன நீங்கள் பதில் போடலையே, உங்களுக்கு நல்லா இருக்கீங்களா, வேற ஏதோ சிக்கல் இருக்கா அப்படின்னு கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதர், கடைசி வரைக்கும் காந்தி மாதிரியே இருந்து அவர் யுனைடெட் நேஷன்ஸில் பெரிய பதவியில் இருந்தவர். இந்த அப்பர்தைடு இயக்கத்துக்கெல்லாம் இயக்குனராக இருந்தார். ஆனாலும் கூட யார் கடிதம் போட்டாலும் அதுக்கு பதில் போகிறது. அதனால் காந்தி ஆய்வாளர்கள் மத்தியில் குறிப்பாக காந்தியடிகளுடைய தென்னாப்பிரிக்க பீரியடை பொறுத்தளவு முற்றும் அறிந்த ஒரு அறிஞர் இருக்காருன்னா அவரை இஎஸ் ரெட்டி தான். நம்ம லயோலா காலேஜில் படித்து அங்கே போய் செட்டில் ஆனவர், அது நமக்கு பெருமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர், அவங்களுக்கு தான் இந்த புத்தகத்தை டெடிக்கேட் பண்ணுறேன். மகாதேவ் தேசாய், மகாதேவ் தேசாய் இல்லை அப்படின்னு சொன்னால் காந்தியுடைய பல எழுத்துக்கள் இன்றைக்கி முழுமையாக நமக்கு கிடச்சிருக்காங்க. அதனால் மகாதேவ் தேசாயோட டைரி, அவருடைய இந்த ஆட்டோபயோக்ரஃபி எல்லாத்தையுமே சேர்த்து இந்த புத்தகத்தில் அவர் வந்து டெடிக்கேட் பண்ணியிருக்கிறார். ரைட். இப்போ அந்த கஸ்தூர்பா காந்தியை சொல்லி நிறுத்தினேன், ஏன்னா அதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியலை என்னால். நான் அதிலிருந்து வேற வந்துட்டு தான் திரும்ப போகணும். அப்படி கஸ்தூர்பா கொடுத்த ஒரு நகை, தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகளுக்கு ஃபேர்வெல் பார்ட்டி கொடுக்குறாங்க. நிறைய நகைகள் வந்து குமியுது, தங்க நகைகள் கொடுக்குறாங்க, பத்திரங்கள், பணம் எல்லாம் வருது. அன்னைக்கு ராத்திரி காந்தியால் தூங்கவே முடியல. தூங்க முடியாமல் அந்த பணத்தை என்ன செய்யறது, இந்த நகைகளை என்ன செய்யறது, நம்ம செஞ்ச சேவைக்காக கொடுத்த பணத்தை நம்ம வச்சுக்கலாமா அப்படின்னு பதறி கஸ்தூர்பா கிட்ட பேசுகிறேன். இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நம்மளுடைய சேவைக்காக கொடுத்த பணத்தை நம்ம வச்சுக்கிற கூடாது, நம்ம திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்ற. அப்போ கஸ்தூர்பா சொல்கிறாங்க, இல்லை இல்லை, அது உங்களோட சேவைக்கு மாத்திரமா கொடுத்தாங்க, எங்களுக்கும் சேர்த்து தான் கொடுத்தாங்க, அதனால் நாங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்றாங்க, அதனால் நான் வச்சுக்கிடுவேன்றாங்க. தங்க நகையை லண்டன் போகிறதுக்கு இவங்க தான் அடகு வச்சு கொடுக்குறாங்க. அவர் அதை படிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறார். இவங்களுக்கு பரிசாக கொடுத்த தங்க நகையை கூட வேணான்னு சொல்கிறார். மகனை எல்லாம் சரி கட்டிக்கிறாரு, மகன் எல்லாம் வேண்டான்றாங்க. அப்புறம் சொல்கிறாரு, இல்லை இவங்களுக்கு வேண்டான்னு சொல்லலாம், வர்ற மருமகன் அவங்களுக்கு வேணுமே அப்படின்னா, இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த சந்தர்ப்பத்திலையும் தங்க நகையை கஸ்தூர்பாவுக்கு கிடைக்காம செஞ்சிட்டார். கடைசியில் பூனாவில் ஜெயிலில் இருக்கும்போது கஸ்தூர்பா காந்தி இறந்து போயிடுறாங்க. அப்போ அவங்களுடைய இறுதி தகனம் அங்கே ஆகா கான் பேலஸ்குள்ளேயே தான் நடக்குது. முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அந்த சிதை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த மிச்ச இதெல்லாத்தையும் எடுத்து கரைக்கிறதுக்காக அஸ்தியை எடுக்கிறாங்க. அப்போ அவங்க போட்டிருந்த வளையல், கண்ணாடி வளையல், அந்த இதுலேயும் உருகாமல் அப்படியே முழுசாக இருந்திருக்கு. அது என்ன செய்தியை சொல்லுதான் கோபால் காந்தி சொல்கிறார், நான் உங்களை படிக்க வைக்கிறதுக்காக லண்டனுக்கு தங்க நகை அடகு வச்சு கொடுத்தேன், என்னை தங்கம் போட விடலை, தென்னாப்பிரிக்காவில் எனக்கு தங்க நகை கொடுத்தாங்க, அந்த தங்க நகையும் போடலை, நீங்கள் போட அனுமதிக்கலை, ஆனால் இப்போ நான் இறந்து போயிட்டேன், போக போகிறேன், ஆனால் இப்பயும் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் விரும்பாத அந்த தங்க நகையை நான் கொண்டு போகலை, என் கையில் இருந்தது கூட அந்த கண்ணாடி வளையல் தான் அப்படின்னு சொல்லி அவர் காமிச்சார். அந்த காமிச்சது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கோபால் காந்தி அப்படி சொன்னார். வா, இதில் அந்த புத்தகத்தில் அந்த தங்க நகையை அடகு வச்சு அனுப்பின ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு விஷயம், காந்தியடிகள் விட்டு போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹரிலால் காந்தி. ஹரிலால் காந்தியோட அவருக்கு ஏற்பட்ட உரசல்கள், ஹரிலால் காந்தி ஏன் அப்படி தடமாறி போனார் அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம நிறைய
ஆட்டோபயோகிராஃபியில் அவர் எழுதலாம். வெவ்வேறு புத்தகங்கள் அதுக்காக வந்திருக்கு, அதைத்தான் நம்ம பார்த்துருக்கோம். இதில் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தொகுத்து கோபால் காந்தி அந்த இடையில பூராத்தையுமே கொடுத்துருக்கிறார். அதனால ஹரிலால் பற்றிய ஒரு பார்வை காந்தியடிகளுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத ஆட்டோபயோகிராஃபி படிச்சுட்டு வரும்போதே அந்த வளர்ச்சியில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த புத்தகத்தோட சிறப்பு என்னன்னா, காந்தியடிகள் வளர்ந்து வரும்போது அவருக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சல்கள், தடுமாற்றங்கள், அதெல்லாம் எப்படி வந்ததுன்றதையும் அப்படியே இந்த எடிட் பண்ணி போட்ட இந்த நூலில் நமக்கு தெரியுது. அப்போ ஹரிலாலுக்கும் அந்த இவருக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர் தடுமாறி போய்கிட்டு இருக்காருன்றதை முன்னாடியே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவர் ஏன்னா அங்கே வந்து காந்தியோடைய மகன்கள் மாத்திரம் இல்லை, நாலு மகன்கள் மாத்திரம் இல்லை, நிறைய குழந்தைகள் இருக்காங்க. குறிப்பாக காந்தியடிகளோட சொந்தக்கார குழந்தைங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஜெகன்லால் இருக்காரு, மகன்லால் இருக்காரு. அப்போ மகன்லாலுக்கு எழுதின ஒரு கடிதத்தில் எழுதுறாரு, நீ வந்து அவருக்கு அவன்கிட்ட தப்பை கண்டுபிடிக்கிற, அந்த தப்பை கண்டுபிடிச்சு நீ விலகி வந்துடாத, அவன் தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு நீ விலகி வந்துடாத, அந்த தப்பை திருத்தப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம், அற்புதமான ஒரு உதாரணம் சொல்கிறார். தீ எரியுது அப்படின்னு சொன்னால் அந்த தீயை அணைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றணும். ரொம்ப தீ எரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், ஐயோ ரொம்ப தீ எரியுதே அப்படின்னு சொல்லி நம்ம விலகி வந்துடக்கூடாது, நம்ம ரொம்ப தண்ணியை ஊற்றணும். அப்போ அவன் ரொம்ப தப்பு பண்ணுறான்னா அப்போ நம்ம ரொம்ப அவன் மேலே அன்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு பாசமான தந்தையாக அவர் இருந்திருக்கிறார், அதெல்லாம் நமக்கு தெரியுமா? அதனால் அந்த ஹரிலாலோட போர்ஷன் இருக்க அதை இதில் சேர்த்து கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக எனக்கு படுது. ரொம்ப நல்லாயிருக்கு அது, நான் ரசித்து படித்த ஒரு விஷயத்தில் அது முக்கியமானது. அதுக்கப்புறம் காந்தியடிகளுடைய போராட்டம் எப்படி நடந்ததுன்றதை தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகத்தில் ரொம்ப விரிவாக எழுதியிருக்கிறாரு. நம்ம மோகன்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அவர் கதைகள்லாம் வச்சுருக்கிறாரு, அதனால் அந்த கதையை சேர்த்து அவர் விடுவார், அதனால் அதை நான் சொல்லலை. ஆனால் நான் ஆஸ் அ டைரக்டர் ஆஃப் நேஷனல் காந்தி மியூசியம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்று இருக்குல்ல, அதில் ரொம்ப முக்கியமானது இந்த பத்து விரல் பதிவு. அந்த பத்து விரல் பதிவில் மீர் ஆலம் அடித்தாருன்னு நம்ம சொல்கிறோம். மீர் ஆலம் அவர் கையில் அடிச்சிட்டார் பதிவு பண்ண போகும்போது. அப்போ காந்தியடிகளை காப்பாற்றி அவரை கொண்டு வர்றாங்கல்ல, அவர் யார் அப்படின்னு சொன்னால் சர்தார் லதா சிங். சர்தார் லதா சிங் அப்படின்றார், இவர் தான் அவர் அவரோட பதிவு சட்டம், நேட்டால் ஏசியாட்டிக் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அதில் அவரோட கைரேகை பதிஞ்சிருக்கு. இதுதான் அந்த இவர் தான் காந்தி கூட வந்தப்போ மீர் ஆழம் அவர் அடித்த உடனே மீர் ஆழத்துக்கிட்ட இருந்துக்கிற கட்டையை பிடுங்கிட்டு அவருக்கு வந்து காப்பாற்றியிருக்கிறார். காந்தியடிகளோட உயிரையே காப்பாற்றினவர் லதா சிங் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஹெச்எஸ்எல் போலக்கு வந்து அவர் கைப்படையே எழுதி இதை சர்டிஃபை பண்ணியிருக்கிறார். அதாவது இதில் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து உண்மையான விஷயம்தான் அப்படின்றத ஹெச்எஸ்எல் போலக் சர்டிஃபை பண்ணியிருக்கிறார். அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ காந்தியடிகள் பத்து விரல் ரேகையை பதிவு பண்ணியிருக்கிறார். போய் அடிபட்டு முடியாமல் இருக்கும்போது கூட அவர் என்ன செய்கிறாரு, நான் வந்து முதல்ல பதிவு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன், அதனால் நான் தான் போய் முதல்ல பதிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் போய் முதல்ல பதிவு பண்ணணும்ல, அந்த பதிவு பண்ண சர்டிஃபிகேட் இருக்குல்ல அது பார்த்துருக்கணும்ல, நம்ம பார்க்கணும்ல. எம்கே காந்தி இதுதான் அவருடைய விரல் பதிவு பண்ண அந்த ரேகை. அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி தென்னாப்பிரிக்காவிலிருந்து அவர் திரும்பி வர்றார். அப்போ அவருடைய அந்த வாழ்க்கையை இவர் பிரித்து போடும்போது எப்படி போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால், முதல் பகுதியில் 1888 அப்படின்னா அது வந்து லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அடுத்தது லண்டன், திரும்ப இந்தியாவுக்கு வந்தது,
1896 வரைக்கும் தென்னாப்பிரிக்கா போகிறது வரைக்கும் ஒன்று வச்சுருக்கிறார். அப்புறம் 1896 1908 ஏன் இவர் இப்படி பிரிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னால், இதை தென்னாப்பிரிக்கா பீரியடை வந்து லண்டனையும் சேர்த்துட்டார், அங்கே சேர்த்துட்டார். ஆனால் இந்த 1896 டு 1908ன்றது காந்தியடிகளுடைய வாழ்க்கையில் வெறும் முக்கியமான ஒரு நாள், முக்கியமான ஒரு காலகட்டம். அந்த நேரத்தில் தான் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸை முக்கியமான ஒரு ஒரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன். 1900 அந்த சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு போராட்ட முறையை கொண்டு வர்றதுக்கான அடித்தளத்தை பூராத்தையும் அமைக்கக்கூடிய பீரியட் எப்போ அப்படின்னா 1896 தான். அதனால் அந்த பீரியடை ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். அதுக்கு அடுத்தது 1909 மத்திரம் எடுத்துருக்கிறார். ஏன்னா 1909 நிறைய நிகழ்ச்சிகள் நடந்துருது, அதை பூராத்தையுமே அவர் சொல்கிறார். எடுத்து முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை பூராத்தையும் தொகுத்து, ஏன்னா லண்டனில் காந்தியடிகள் போய் அவர் செஞ்ச வேலைகளை பற்றி அதை நிறைய அவர் எழுதலை, அதை பூராத்தையும் தொகுத்து இதில் போட்டிருக்கிறார். அதுக்கடுத்து 1910 1913 கிரேட் மார்ச் வரைக்கும், அதுக்கப்புறம் அந்த கிரேட் மார்ச்சில் அவர் நடந்துக்கிட்ட முறைகள், அதில் அரெஸ்ட் ஆனது அப்படின்னு 1913-14 அதை லாஸ்ட்டாக வச்சுட்டார். அதனால் 1914 அவருடைய இதை பூராத்தையும் முடிச்சிட்டார், அவருடைய புத்தகத்தை முடிச்சிட்டார். இதில் இந்த 1896 அதில் வந்து லண்டன் போகிறாரு, திரும்ப இங்கே இந்தியாவுக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போகிறாரு. இந்த பீரியடில் எல்லாமே காந்தியடிகள் தன்னுடைய குடும்பத்தோடு இல்லை, அங்கே லண்டன்லேயும் இல்லை. 1896 அவர் காந்தியடிகள் அங்கே வந்து போனப்பையும் அவர் வந்து கூட்டிகிட்டு போகலை. அதனால் அந்த காந்தியடிகள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் தனியாக அவர் இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த குடும்பத்தில் நடந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆட்டோ பயோகிராஃபியில் இல்லை. இதை எல்லாத்தையும் அவர் வந்து தொடுத்து அதை வந்து எடிட் பண்ணி அதில் எழுதியிருக்கிறாரு. அது ஒரு முக்கியமான ஒரு பாகம். அப்புறம் 1896 1908 ரொம்ப ரொம்ப ஆக்டிவான ஒரு ஒரு பீரியட். அது வந்து அவருடைய அந்த ஜூலு ரெபலியனில் பங்கெடுத்துக்கிட்டது, போயர் வாரில் அவர் உதவி பண்ணது, அதுக்காக அரசாங்கத்தோட மெடல் வாங்கினது, அதுக்கப்புறம் அந்த அரசாங்கம் அவரை வந்து ஏமாற்றி அவரை சத்தியாகிரக போராட்டத்தை நடத்த வச்சது, எல்லாத்தையும் ஒரு 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 டர்புலண்ட் பீரியட் அப்படின்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப போராட்டத்தை முன்னெடுத்தது, மக்களை பூராத்தையும் திரட்டினது அப்படின்றது பூராமே இந்த 1896-1908 வரைக்கும் ரொம்ப முக்கியமான காலகட்டம். அதனால் இந்த புத்தகத்தை முழுமையாக நீங்கள் படிக்க முடியலைனாலும் கூட இந்த காலகட்டத்தை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும், அப்போ தான் அவரோட அந்த இது தெரியும். அப்புறம் 1909 அவர் லண்டன் போகிறார். லண்டன் போய் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாத்தையும் எப்படி தயார் பண்ணுறார், அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களையும் சரி இந்திய தலைவர்களையும் சரி ஆங்கிலேயர்களையும் சரி இவங்களை எல்லாத்தையும் சந்தித்து பார்த்து தனக்குள்ள ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்குறார். அந்த கருத்தாக்கத்தோட வெளிப்பாடாக வந்தது தான் இந்திய சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு புத்தகம். அதனால் அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கான அடித்தளம் எப்படி அமைஞ்சது அப்படின்றத இதில் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி நம்ம காந்தியடிகள் ஆட்டோபயோகிராஃபியில் சொல்லாமல் அல்லது இந்திய சுயராஜ்யத்திலேயே சொல்லாமல் விட்டு போன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த இந்திய சுயராஜ்யம்ன்றது யார் எழுதினது, எதுக்காக எழுதினார் காந்தி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாரும் சொல்கிறது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் எல்லாத்தையும் சந்தித்து பேசுகிறாரு, அந்த தீவிரவாதிகளுக்கும் இவருக்கும் ஏற்பட்ட ஒரு உரையாடலை தான் அவர் வந்து அவரை புத்தகமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆனால் காந்தியடிகள் பின்னால் சொன்ன ஒரு விஷயம் பின்னாடி அதுதான் உண்மை அப்படின்றத பிரஜீவன் மேத்தாவோட புத்தகத்தை எழுதின ஆசிரியர் குறிப்பிடுறார். அந்த பிரஜீவன் மேத்தா காந்தியடிகளுக்கு மூத்தவர், காந்தியடிகள் லண்டனில் இருக்கும்போது அவருக்கு உதவியாக இருந்தவர்,
ஃபீனிக்ஸ் பண்ணைய ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு ட்ரஸ்டியாக அவரையே காந்தியடிகள் போடுறாரு. காந்தியடிகளுடைய போராட்டத்துக்கு பல நேரங்களில் பண உதவி பண்ணது இந்த வைர வியாபாரி தான். இவர் பெரிய வைர வியாபாரி, அவர் பின்னாடி தான் வைர வியாபாரியானார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ஒரு டாக்டர், டாக்டர் பிரஜீவன் மேத்தா. அதுக்கப்புறம் பாரிஸ்டர் ஆகிறாரு. அது ரெண்டையும் விட்டுட்டு வைர வியாபாரியார், குடும்ப தொழில் பண்ணுறார். அதனால் காந்தியடிகள் ரங்கூன் போகிற போயெல்லாம் ரங்கூன் போனது வந்து அவரை பார்க்குறதுக்கு தான் பார்க்குறாரு, போகிறார். ஒரு கடிதம், முக்கியமான ஒரு கடிதம் இருக்குது பிரஞ்சீவன் மேத்தாவுக்கும் காந்திக்கும் எழுதின கடிதத்தில். அவர் ஹரிலாலை பற்றி எழுதுகிறார். ஏன்னா காந்தியடிகளுடைய குடும்பத்துக்கு உதவி பண்ணினதும் இந்த பிரஞ்சீவன் மேத்தா தான். காந்தியடிகள் தன்னுடைய இயலாமையை தெரிவித்து பிரஞ்சீவன் மேத்தாவுக்கு கடிதம் எழுதும்போது பிரஞ்சீவன் மேத்தா அவங்க குடும்பத்தாருக்கு பண உதவி பண்ணதும் பிரஞ்சீவன் மேத்தா தான். அப்போ அவர் ஹரிலாலை நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் ரங்கூனுக்கு அப்படின்றாரு. அப்போ காந்தியடிகள் எழுதுறாரு, இல்லை அது தவறான ஒரு முடிவு, அந்த முடிவை நீங்கள் எடுக்காதீங்க. அவன் வந்து ஃப்ரீடத்தோடு இருக்கட்டும், சுதந்திரமாக சிந்திக்கட்டும், சுதந்திரமாக செயல்படட்டும். அவனுக்கு எந்த முடிவு வந்தாலும் அது அவன் எடுத்த முடிவாக இருக்கட்டும், அதில் நம்ம இனிமேல் தலையிட வேண்டாம் அப்படின்னு அவருக்கு கடிதம் எழுதுகிறார். அதனால் தொலைநோக்கோட ஹரிலாலோட பிஹேவியர், அவருடைய கருத்தாக்கம் எல்லாத்தையும் தெரிஞ்ச காந்தி அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னு தான் அந்த கடிதத்தில் இருந்து நமக்கு தெரியுது. அந்த பிரஞ்சீவன் மேத்தா ராத்திரியும் பகலுமாக காந்தியோட உட்காந்து பேசியிருக்கிறார். அதனால் அந்த இந்திய சுயராஜ்யத்தில் ரீடர் எடிட்டர் அப்படின்னு ரெண்டு பேர் வருது. அந்த உரையாடல் அப்படின்றது ஆசெச் டிட்டோ, காந்திக்கும் பிரஞ்சீவன் மேத்தாவுக்கும் நடந்த உரையாடலை அப்படியே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி காந்தி சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த அதை இவர் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டாரு. எடுத்துக்கிட்டு அந்த பிரஞ்சீவன் மேத்தாவை பற்றியும் நிறைய தகவல்களை நமக்கு இந்த புத்தகத்தில் அவர் கொடுத்துருக்கிறார். அந்த காலகட்டத்தை பற்றி அவர் சொல்லும் போது எவ்வளவு தூரம் அவரை உருவாக்கி கொண்டு வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. நம்மளுடைய காந்தியுடைய கூடயே இருந்தவங்க ஹெச்எஸ்எல் போலக்கா இருக்கலாம் அல்லது வெஸ்டா இருக்கலாம், அவங்களோட நிறைய கடித தொடர்பு எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த கடித தொடர்புல கடிதம் எழுதுறதுன்றது வந்து அவருக்கு இயல்பான ஒரு விஷயம். அந்த காலத்தில் அதுதான் ஒரே ஒரு கம்யூனிகேஷன். அதனால காந்தியடிகள் தன்னுடைய உறவினர்களுக்கு எழுதின கடிதங்கள், காந்தியடிகள் மற்ற நண்பர்களுக்கு எழுதின கடிதங்கள், அந்த கடிதங்கள் எல்லாத்தையுமே இதோடு சேர்த்து போட்டிருக்கிறதுனால காந்தியடிகளுடைய கதையை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது. மில்லிகிராம் போலத்துல புத்தகத்தில் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் வந்து காந்தியடிகள் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி தவறான ஒரு கருத்தாக்கம் வந்துடுது. அவ ஒரு பிரிவினர் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் அவரை காந்தியடிகளை கொல்ல முயற்சி பண்ணுறாரு. அதை காந்தியடிகளே கடிதமாக எழுதியிருக்கிற ஒரு விஷயத்தையும் அதில் போட்டிருக்காங்க. அப்போ காந்தியடிகள் போய் அவர்கிட்ட பேசி அந்த கத்தியையும் திரும்ப வாங்கிட்டு வந்துடுறாரு. அதே மாதிரி இந்த மாதிரியான முயற்சி நடக்குது அப்படின்னு சொன்ன உடனே கேலன்பாக் வீட்டில் தான் அப்போ தங்கியிருக்கிறாரு. அப்போ அவரோட இவரோட கோட்டை கலட்டி அங்கே போடும்போது அதில் கேலன்பாக்கோட கோட்டும் அதில் இருக்குது. அப்போ தவறுதலாக அந்த கை அந்த கோட்டில் பட்டுருது. பட்டுறதுன்னு பார்த்தா ஏதோ ஒரு தட்டுப்படுது, அந்த இடத்துல ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது. என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் ஒரு ரிவால்வர் இருக்குது. அப்போ கேலன்பாக்கிட்ட கேட்குறாரு, என்ன அந்த இடத்துல ரிவால்வர் இருந்துச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்கிறோம் அங்கே, அதனால் அதை நம்ம எடுத்து வச்சுக்கலான்னு நினச்சேன் அப்படின்னாரு. அப்போ காந்தி சொல்கிறாரு, ஓஹோ பரவாயில்லையே, இனிமேல் நான் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே இல்லை, ஏன்னா கடவுள் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, நான் கடவுள் தான் என்னை பாதுகாப்பாருன்னு நினச்சேன், ஆனால் நீங்களே என்னை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கடுமையாக சொல்கிறாரு. உடனே அவர் இல்லை இல்லை என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிவால்வர். அந்த கதை தனியாக இருக்குது ஆட்டோபயோகிராஃபியில். இதை கோபால் காந்தி எடுத்து அதை கொண்டு வந்து எழுதியிருக்கிறார். அதனால் இந்த புத்தகம்ன்றது வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கு ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஆட்டோபயோகிராஃபியில் விட்டு போன தகவல்களை எல்லாத்தையும் ரொம்ப அற்புதமாக, குறிப்பாக தங்களுடைய குடும்பத்தை பற்றிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே எடுத்து அதில் காந்தியடிகள் எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சி இருக்குது.
தான் செஞ்ச தவறை பூராத்தையும் அப்படியே வெளிப்படையாக சொன்னது. அதே மாதிரி அந்த கடிதங்களில் குடும்பத்தார் செஞ்சது, குடும்பத்தை பற்றிய விஷயங்கள், அந்த தவறுகள் எல்லாத்தையுமே வெளிப்படையாக கோபால் காந்தி இந்த புத்தகத்தில் அதில் கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு அருமையான ஒரு நூல். 7:45 நம்ம முடிக்கணும். நாங்கள் ஆரம்பிக்கும் போது எப்படி தான் ஆரம்பித்தாலும் கூட நம்ம முடிக்கிறது கரெக்டாக முடிச்சிடணும். ஆனால் நண்பர் சரவணன் என்ன சொன்னார், கேள்விகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். கேள்விகள் எதுவும் வந்திருக்கா? கேள்விகள் யாருக்கும் கேட்டது மாதிரி தெரியல, அதனால் நம்ம கேள்விக்கு போக வேண்டியதில்லை. ஆனால் புத்தகத்தை பற்றியே நம்ம படிச்சிருப்ப இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய இந்த புத்தகத்தில் வந்து அந்த சாப்டர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கோபால் காந்தி ஒவ்வொரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறார். அந்த நோட்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கு. அதுதான் ரொம்ப எனக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருந்துச்சு. அதை படிக்கும்போது அவருடைய அவர் காந்தியை பற்றி எப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சேன். அந்த சவுத் ஆப்பிரிக்கன் பீரியடில் எப்படி அவர் வந்து எக்கு மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டாரு, உருவாக்கி வந்திருக்கு. ஏன்னா தென்னாப்பிரிக்கான்றதே வந்து ஒரு சுரங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அதனால் அங்கே எல்லாமே வந்து அந்த கனிம வளங்கள் பெருகி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தன்னை எப்படி ஒரு வலுவான ஒரு கனிமமாக உருவாக்கி வந்துட்டார், எக்கு மாதிரி மனசு அளவில் தன்னை தயார்படுத்திக்கிட்டாரு அப்படின்றத அவருடைய தென்னாப்பிரிக்க வாழ்க்கை வரலாறு நமக்கு ரொம்ப நல்லா காமிக்குது அப்படின்றத அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த புத்தகம், இந்த படங்கள் நம்ம பார்த்துருப்போம். இதில் காந்தியடிகளுடைய குழந்தைகள் 3 பேர், கோகுல்தாஸ்ன்றவர் கஸ்தூர்பாவுக்கு பக்கத்தில் தொப்பி போட்டு அந்த பக்கம் நிற்கிற பெரியவர் வந்து கோகுல்தாஸ். கோகுல்தாஸ் வந்து ரலியத் பஹன், காந்தியோட தங்கச்சி இருக்காங்களே அக்கா, அவங்களுடைய பையன். அவரும் காந்தி கூடயே இருக்கிறார், தென்னாப்பிரிக்காவுக்கு வர்றாரு, அவர் கூடயே இருக்கிறாரு. இந்த படம் வந்து 1898 எடுத்த படம். இந்த 1898 எடுத்த படம் அதுக்கு பின்னாடி 1915 சென்னைக்கு வந்தப்போ அவங்க தனியாக கஸ்தூர்பா காந்தி மாத்திரம் எடுத்த ஒரு புகைப்படம் இருக்குது. அருமையான ஒரு புகைப்படம், அழகான ஒரு புகைப்படம். அந்த புகைப்படத்தை அவங்களுடைய நெருங்கிய உறவினர் ஒருவர்கிட்ட காமிச்சேன். கஸ்தூர்பா காந்தியோட நெருங்கிய உறவினர் அவர்கிட்ட அதை காமிச்சோன்னா அப்படியே பார்த்தாங்க. பார்த்துட்டு, ஓ அப்படியா, உங்கள் என்ன அவ்வளவு அழகா, எவ்வளவு மாடர்னாக இருக்காங்க கஸ்தூர்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா கஸ்தூர்பாவை அப்படி பார்க்கல, ஒரு வயசான ஒரு பாவா பார்க்குறாங்க. அதனால் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை இல்லை, லண்டன்லாம் போயிருந்தப்போ அவங்க அப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்கள அப்படின்னு. அப்படியா, கஸ்தூர்பா காந்தி எப்போ லண்டன் போனாங்க அப்படின்னு கேட்டாங்க. லண்டன் காந்திக்கு லண்டன் போ காந்தி லண்டனுக்கு போனார், கஸ்தூர்பா காந்தி எப்போ லண்டனுக்கு போனார் அப்படின்னு சொல்லி. பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், காந்தியடிகள் நமக்கு தெரிஞ்சது 2 தடவை லண்டன் போனாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா படிக்கும்போது, லண்டன் படிக்கும்போது, அப்புறம் வட்டமேஜை மாநாடு, இது 2 தான் நமக்கு தெரியும். ஆனால் 1914 தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தி இந்தியாவுக்கு வரும்போதே அவர் லண்டனில் போய் 6 தங்கி காந்தியும் கஸ்தூர்பாவும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் வர்றாங்க. அதனால் கஸ்தூர்பாவும் லண்டன் போயிருக்காரு. அதுக்கடுத்து 1906 ஒரு தடவை லண்டன் போகிறார், 1909 ஒரு தடவை லண்டன் போகிறார். அது மாதிரி 5 காந்தியடிகள் வந்து லண்டனுக்கு போயிருக்கார். அதே மாதிரி காந்தியுடைய அண்ணனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார், தன்னுடைய பணம் இதெல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் பொது வேலைக்காக நான் கொடுத்துட்டேன், அதனால் இனிமேல் எனக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லி. அதை பல பேர் குறையாக சொல்லியிருக்காங்க, குடும்பத்தை பார்க்க வேண்டாமா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை அவர் கவனிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் எனக்கே தெரியும், காந்தியடிகள் 100 எழுதியிருக்கிறார். அவர் அதில் சொல்கிறாரு, நான் வந்து உங்ககிட்ட வந்தப்போ உங்களுக்கு 20 பணம் கொடுத்துட்டேன், கிட்டத்தட்ட 60,000 அந்த காலத்தில். நான் படிக்கிறதுக்காகவும் எனக்காகவும் நீங்கள் செலவழித்த 15,000 மேலே நான் 60,000 நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். அதே மாதிரி நீங்களும் இனிமேல் எனக்கு எந்த விதமான கடனும் கிடையாது, பண தேவை கிடையாதுன்னு நீங்கள் என்கிட்ட ஒத்துக்கிட்டீங்க. நான் நேட்டாளுக்கு வந்து என்னென்ன பணம் சம்பாரிச்சனோ அந்த பணத்தை பூராத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன்.
இதுக்கு பின்னாடியும் நீங்க என்கிட்ட பணம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் என்னால் எப்படி கொடுக்க முடியும்? என்னுடைய குடும்பத்தார் அப்படின்றவங்க இப்போ பெரிய அளவில் விரிஞ்சிட்டாங்க. என் கூட பிறந்தவங்க மாத்திரம் இன்னும் பல பேர் என்னுடைய குடும்பத்தார் ஆயிட்டாங்க. அதனால் என்னுடைய பணத்தை எல்லாத்தையுமே அந்த பொது காரியங்களுக்காக செலவழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டதுனால உங்களுக்கு என்னால் அனுப்ப முடியாது அப்படின்னு எழுதுறாரு. அதனால இந்த ரெண்டாவது கடிதம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவரோட அவருக்கு என்ன கடமையோ அந்த கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார், அதுக்கு மேலையுமே செஞ்சிட்டார், இன்னமும் எதிர்பார்க்கிறதுன்றது தப்பு அப்படின்றதான் நம்மளுடைய பார்வை. அதனால் ஒரு அருமையான ஒரு நூல், அதை வந்து இன்னைக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படின்றது நான் செஞ்ச பேர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு ஆட்டோபயோகிராஃபியை நான் படித்ததை விட இந்த நூலை படிக்கும்போது இன்னும் ரொம்ப அதிகமாக மூவ் ஆனேன். அதுக்கு ஒரு காரணம், நான் இங்கே தேசிய அருங்காட்சியகத்தில் அந்த பொருட்களுடைய இருக்கிறதுனால அந்த ஒவ்வொரு பொருளும் எனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கதைகளும் அந்த கதைகளுக்கு பின்னால் இந்த புத்தகமும் இருக்கும்போது என்னால் நல்லா ரிலேட் பண்ணி எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. உண்மையே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு, நல்ல நிகழ்வு, மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கும் இந்த கேட்டுக்கிட்டு இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.